رباه عفوك إني للنور مدت يداي. அன்புள்ள சகோதரர்களே, இது கியாமுல்லைலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக நபி அவர்கள் இரவு நேரத்தில் மனைவிமார்களோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே எடுக்கல. காரணம் அது வந்து என்னது, ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான விஷயங்கள், அது தேவைப்படுகிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும், அது சம்பந்தமான விஷயங்களை படிக்க வேண்டும். அது அல்லாமல் நபி அவர்கள் இரவு நேரத்தில் மனைவிமார்களோடு சில முக்கியமான சில அம்சங்களை பற்றி இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தை நம்ம கழிச்சிருப்போமான்னு நம்ம நினைக்கிற அளவில் ஒரு அழகான ஒரு குடும்பம் வறுமையில் கஷ்டத்தில் கடுமையான வறுமையிலும் பொறுப்புகளுக்கு மத்தியில் ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்தில் இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமா நினச்சிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களோடு தொழுகை விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. முஸ்லீமில் 1169 இலக்கம். ஆயிஷா அவர்கள் சொல்கிறாங்க, யுசல்லி சலாத்தஹு மினல் லைல், நபி அவர்கள் இரவில் தொழுவார்கள், குல்லஹா, இரவில் எவ்வளோ கடமையோ அவ்வளோ என்ன செய்வார்கள், தொழுவார்கள். தொழுத பின்னால் நான் முன்னால் தான் இருப்பேன், ஆனால் ஒத்தரதத்துன் பைனஹு வ பைனல் கிப்லா, க்ரோஸ் பண்ணி தூங்கி கொண்டிருப்பேன். ஃபைதா அராத அய்யூத்திர ஐகலனி, வித்திரு தொழணுமென்று ரசூலாங்க நினச்சிட்டாங்கண்டா என்னை எழுப்பி விடுவார்கள். என்ன என்ன செய்வாங்க, ஆயிஷாவே வித்திருட்டு, எது கடமை, ஒரு முஸ்லீம் வந்து இரவு நேரத்தில் என்ன செய்யணும், இரவு தொழுக, வித்திரு தான் ரசூலாங்க கடமைன்ற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வலியுறுத்திருக்கிறாங்க. வாஜிப் இல்லாத விட்டாலும் வாஜிப் அளவுக்கு ஹனபி வந்து வாஜிப்னே சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்துல வரக்க மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எழுப்பி விடுவார்கள், நான் எழும்பி வித்திரு தொழுவேன். எப்படி சொல்லுவார்கள், யா ஆயிஷா கூமி ஃபஅவ்திரி, ஆயிஷாவை எழும்புங்க வித்திரு தொழுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மற்ற தொழுகையெல்லாம் எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்த மாட்டார்கள். ஆனால் வித்திருக்கு என்ன அர்த்தம், என்னை எழுப்பி விடுவார்கள், என்ன செய்கிறது வருகிறது, ரசூல் நான் எழும்பி வித்திரு தொழுவேன். அவ்வளோ நேரம் ஆயிஷாலாம் என்ன செய்வாங்க, தூங்கி கண்டிருப்பார்கள், வித்திருக்கு மட்டும் என்ன செய்வார்கள், எழுப்பி விடுவார்கள். நபி அவர்களுடைய இது வந்து ரமலானில் இல்லை, ரமலான் அல்லாத காலத்தில், ரமலானில் எல்லாரும் வித்திருக்கு எழுப்பி விடுவாங்க, ரமலான் அல்லாத காலத்தில் நபியவர்கள் என்ன செய்வார்கள், வித்திருக்கு எழுப்பி விடுவார்கள். இந்த செய்தி வருகிறது. அடுத்தது ஒரு முறை சஹீஹ் முஸ்லிம் 7288 இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமாருக்கு நடந்த செய்தியில் உண்டு. ஆயிஷா அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு முறை இரவு நேரம் என்ற வீட்டில் இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் ஃபகீர்த்து அலை, கடுமையாக ரோசம் வந்துட்டு எனக்கு, இன்றைக்கு ஏண்ட வீட்டில் இருக்க வேண்டிய நாள், இவர் என்ன செய்ய, ரசூலா எத்தனை நாளைக்கு பிறகு வருவான், 8 நாளைக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, ஆயிஷா அவர்களோட வீட்டுக்கு வருவார்கள். 8 நாளில் அந்த இரவில் வந்துட்டு ரசூலா இங்கே வெளியே போனாண்டா, மனைவியின் அடிப்படையில் என்ன செய்யும், கோம்பர் ஃபகீர்த்து அலை, எனக்கு சரியான என்ன செஞ்சது, ரோசம் வந்தது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆயிஷா ரசூலாங்க வாராங்க. அப்போ ரோசத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இரவு நேரம் இதான், ரோசத்தை வெறிப்படுத்துகிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயிஷா நடந்துட்டிருக்கிறான், முகத்தில் ரோசத்தை காட்டி கோபத்தை காட்டி ரெண்டு மூணு வேலை செஞ்சுட்டிருக்கிறாங்க ரோசத்தை காட்டுற மாதிரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக கேட்குறாங்க, மாலக்கியா ஆயிஷா அகிர்த்தி, இந்த ஆயிஷா ரோசமானு கேட்டாங்க, நேரடியாக கேட்டாங்க ரசூல், இந்த கணவன் மனைவிமாருக்குள்ள மெயின் பிரச்சனையே இவர் அவர்கிட்ட நேரடியாக பேசுறதில்லை, அவங்க இவர்கிட்ட நேரடியாக பேசுறதில்லை, விமர்சனம் மட்டும் நேரடியாக பேசிடுவாங்க, விமர்சனம் மட்டும் உண்மையால் அப்படின்ட்டு பேசுகிற விஷயங்களை மட்டும் பேசிடுவாங்க, உன்னையாலே ஏசி பேசுவோமே அதுகளை பேசிடுவோம், பாராட்டுற விஷயமா இருந்தா உள்ள பாராட்டினா நாளைக்கு என்ன செய்யலாது, இந்த குறைய சொல்லலாம் போகும், பேசாமல் இருப்போம் அப்படி என்று ரெண்டு பேரும் மனம் விட்டு பாராட்டி கொள்கிற தன்மை என்னது, குறைவு. ஆனால் ரசூல்லாங்கோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கல, நேரடியாக பாராட்டுவாங்க ரசூல்லாங்க. ஆயிஷாவிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்போ கோபமாக இருப்பீங்க, எப்போ இறக்கமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமன்றான். இப்படி யாராக நம்ம சொல்லுவோமா, நீ கோவிச்சா என்ன, கோவிக்காட்டி எனக்கு என்ன எடுத்து என்ன செய்வோம், நம்மளை பேச்சிருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா, நீங்கள் எப்போ கோமா இருப்பீங்க எப்போ இறக்கமாக இருப்பீங்க எனக்கு தெரியுமன்றான். மனைவிக்கு எவ்வளோ ஒரு மரியாதை, இப்போ ரசூலாங்களுக்கு எத்தனை ஏஜ், ஆயிஷாங்க எவ்வளோ ஏஜ், எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. அப்போ ஆயிஷா சொல்ல எப்படி அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கன்றாங்க. அப்போ ரசூலாங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட கோபமாக இருந்தால் ஒரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமின் இறைவன் மீது ஆணையாக, அல்லது இப்ராஹிமினுடைய உயிர் எவனது கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, என்னோட இறக்கமாக இருந்தால் முகம்மதுடைய உயிர் எவனது கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக. ஆயிஷாங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க, வல்லாஹி மா அக்ரஹ் இல்லா இஸ்மக், கோபம் வந்தால் உங்களோட பேரை மட்டும்தான் வெறுப்பேன், உங்களே வெறுக்க மாட்டேன்னாங்க. அப்படி சொல்கிறாங்க ஆயிஷா சொல்கிறாங்க, கோபம் வந்தால் அல்லாஹ்வின் தூதரே உங்களோட பேரை மட்டும்தான் நான் வெறுப்பனே ஒழிய உங்களை வெறுப்பது இல்லை அப்படின்றாங்க. இப்படி எங்கேயாவது சண்டை போய் முடிஞ்சிக்குதா, ஒரு சச்சரவு இந்த அளவில் சமாதானமாக பேசி முடிஞ்சிருக்குதா, இது மாதிரி ரசூலாங்க நைட்டில் கேட்குறாங்க அகிர்த்தி என்ன ரோசமானு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா பாய் சொல்கிறாங்க, ஃபகுல் து அமாலி இலா யகாரு மித்லி அலா மித்லி, எப்படி ரோசம் வராமல் இருக்கும், உங்களே மாதிரி ஆள் என்னே மாதிரி மனைவி கோபப்படத்தான் செய்வாங்க.
அதாவது உங்களை மாதிரி ஒரு கணவனுக்கு நான் ஒரு மனைவி அமைஞ்சா எனக்கு ரோசம் வரத்தான் செய்யும்ன்றாங்க. அப்படி ஆயுஷா ஆயுஷாரெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, எப்பயும் மனைவிமார்களுக்கு மத்தியில் நான் ஒரு அந்தஸ்துள்ள வேண்டும் சொல்ல என்ன செய்வாங்க, அந்த விஷயத்த சொல்லிக் கொள்வாங்க. என்னே மாதிரி ஒரு மனைவி உங்களை மாதிரி ஆள்கிட்ட ரோசப்படாமல் இருக்க முடியுமா அப்படி வந்துட்டு ரசூலா திருப்பி கேட்குறாங்க. அகது ஜா அக்கு ஷைத்தானுக்கு, உங்கள்ட்ட சைத்தான் உங்கள்கிட்ட வந்துட்டான்னு கேட்டாங்க. அகது ஜா அக்கு ஷைத்தானுக்கு, உங்களோட சைத்தான் உங்களிடத்துல வந்துட்டான்னு கேட்ட உடனேயே அடுத்தது பாருங்க, ஆயுஷாரெலாம் கேட்ட கேள்வி இதுதான். ரசூலாங்கட மனைவிமாருக்கு நம்மட மனைவிமாருக்குள்ள வித்தியாசம். சைத்தான்னு சொன்னாலே அடுத்து என்ன செஞ்சுறாங்க, பிரச்சனை டபுள் ஆகி வளைத்தா. ஆனால் ஆயிஷாரெலாம் கேட்குறாங்க, யார் ரசூல் அல்லா அவமா ஐ சைத்தான், என்னோடு சைத்தான் இருப்பானா அப்படின்னு கேட்டான். கேட்டோடனே ரசூலா சொன்னான், காலன அம் ஆம் வம அகுல் இன்சானின், ஒவ்வொரு மனிதனுடன் சைத்தான் இருப்பான், ஒவ்வொரு மனிதனுடனும் சைத்தான் இருப்பான் சொல்லிட்டு ரசூலாங்க சொல்கிறான். வம அக்கையா ரசூலல்லா, உங்களோடும் இருப்பானா, நம் வலாக்கின் ரப்பி ஆனனி அலைய அத்தா அஸ்லம, ஆம் என்னோடும் இருப்பான், ஆனால் அல்லாஹ் அந்த சைத்தானை எனக்கு கட்டுப்பட வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த சைத்தானை எனக்கு கட்டுப்பட வைத்து விட்டான். ரமலான் மாதம் வருகிற நேரத்தில் சைத்தான் விலங்கிடப்படும் என்ற செய்தியில் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனோடு படைக்கப்படுகின்ற சைத்தான் அதில் அடங்க மாட்டான், விளங்கிட்டான். அப்படித்தான் அதை புரியணும். ஏன் எல்லா நேரத்திலும் ஒரு மனிதனோடு ஒரு சைத்தான் இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது அதை சொல்லிக்கிறாங்க. அது வந்து எனது அவனோட எந்திரே எந்திரிப்பான், அவனுக்கு நன்மையை தீமை ஏவுற விஷயத்தில் அவன் நன்மையை ஏவுற மலக்காக இருப்பார், இவர் என்னது தீமையை விட்டிருப்பார், இது விலங்கிடப்பட மாட்டாது. நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்கும், இப்போதான் அந்த சிக்கல் என்ன செஞ்சுது, இப்போ எப்படிரா இந்த விலங்கிடப்பட்டா இந்த மாசத்துல மட்டும் இவ்வளவு சோதனையா இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. இந்த அதீத அப்படித்தான் என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள.